சரி, இப்போ நம்ம அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, வேதாகமத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க லிட்ரலாக பைபிள் என்ன சொல்லியிருக்குதோ அதை நம்ம என்ன செய்யணும், அதை தான் நம்ம எடுத்துக்கணும், லிட்ரலாக என்ன சொல்லியிருக்குதோ அதை எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை தெரில. லிட்ரல் அப்படின்னா என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே என்ன செய்யணும், எடுத்துக்கணும். சரி, நான் ஒரு வசனம் சொல்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுத்துக்கோங்க, 55 எடுங்க. அதை சரியா இப்போ என்ன பண்ணுங்க, 12 வசனம் வாசிங்க. ஆ மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். இது புரியுதா? புரியுது. இது நம்ம லிட்டரலாக எடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்து வரதெல்லாம் வாசிங்க. மலைகளும் பர்வதங்களும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாக சத்தமிடும், வெளியின் மரங்கள் எல்லாம் கை தட்டுமா, அப்புறம் பாருங்க. சரி, அது விட்டுருவோம். இப்போ வெளியின் மரங்கள் எல்லாம் கை தட்டும், நீங்கள் முன்னேறி போகும்போது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் லிட்டரலாக எடுத்துக்க முடியும்? மரம் கை தட்டுமா உட்காந்து, இல்லை பர்வதங்கள் மலைகள் எல்லாம் பாட்டு பாடுமா கம்பீரமா? முடியாது. அப்போ இது ஒரு கவிதை, புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அது அதனுடைய மீனிங் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முடியுது. அந்த அளவுக்கு அவங்க பூமியே சந்தோஷப்படுற அளவுக்கு, ஒட்டுமொத்த பூமியே சந்தோஷப்படுற அளவுக்கு, ஹாப்பியாக இருக்கிற அளவுக்கு இந்த தேச இந்த ஜனத்து கூட்டத்தினுடைய ஆரவாரம் இருக்கும். இந்த ஜனக்கூட்டம் கர்த்தருடைய ஜனங்கள் நடந்து போகும்பொழுது அப்படி ஒரு நிலைமை காணப்படும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க சொல்ல வருது, புரிஞ்சுங்களா இல்லையா? ஸோ லிட்ரலாக எடுத்துக்கக்கூடாது அதை. அப்போ எப்படி எடுத்துக்கணும், எப்படி வாசிக்கணும் வேதாமத்தை அப்படின்னா, இங்கிலீஷில் சொல்லுவாங்க லிட்டரரிலி அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டரரிலின்னா வேதாகமத்தில் விதவிதமான எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதாவது விதவிதமான இலக்கிய முறையில் வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தை எழுதுனதெல்லாம் யார்? தேவ மனுஷர்கள். அந்த தேவ மனுஷர்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஞானத்தை அவங்க பயன்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை தான் அவங்க விதவிதமாக இலக்கிய வடிவங்களாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதியிருக்கிறார்கள். மெயினாக பார்க்க போனால் மூன்று விதமான இலக்கிய வடிவங்கள் வேதாகமத்தில் இருக்கின்றன. அந்த மூன்று விதமான இலக்கிய வடிவங்களை, அந்த இலக்கிய வடிவங்களை எப்படி வாசிக்கணுமோ அப்படி நம்ம என்ன செய்யணும், வாசிக்க வேண்டும். பேசிக்காக ஸ்கூல் எஜுகேஷன் போனவங்களுக்கு நான் டீட்டெயில்னு ஒன்று இருக்கும், இருக்கா? நான் டீட்டெயில், நான் டீட்டெயில்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? இங்கிலீஷ் 2, தமிழ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தமிழ் 2ல தான் என்ன வரும், இலக்கியங்கள் வரும் இல்லையா, இலக்கணங்கள், கிராமர், அதெல்லாம் அதில் தான் வரும் இல்லையா. அது வந்து நம்ம பெருசாக படிக்க மாட்டோம் ஸ்கூல் படிக்கும்போது. அதை ஒழுங்காக படித்தா பைபிள் படிக்கிறது கொஞ்சம் எளிதாக இருக்கும். அதாவது கவிதைனா அதை எப்படி வாசிக்கணும், அதை எப்படி புரிந்து கொள்ளணும் இல்லையா, உரைநடைனா அதை எப்படி வாசிக்கணும், அதை எப்படி புரிந்து கொள்ளணும், கான்வர்சேஷன் உரையாடல்களை எப்படி வாசிக்கணும், எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுறதில்ல, அதை கவனமாக படிக்கிறதில்ல, மார்க்காக படிச்சுட்டு வந்துடும். சரி, ஸ்கூல் படிக்கலையா பிரச்சனையே கிடையாது, இப்போ சொல்லித்தரவும் கற்றுக்கணும் சரிங்களா. வேதாகமத்தில் பெருவாரியாக முழு வேதாகமும் மூன்று விதமான இலக்கிய வடிவங்கள் கொண்டதாக இருக்கிறது. ஒன்று உரைநடை, இல்லைனா கதைன்னு சொல்லலாம். கதைனா என்னது, வாட் இஸ் கதைனா என்னதுங்க, தமிழில் கதைன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், சுத்தமான தமிழில் கதைன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஆ அளந்து விடுறது வந்து ரீசண்டாக, ரீசண்டாக இப்போ ரீல்னா என்ன அர்த்தம் தம்பி, ரீல்னா என்னது, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரீல், ரீல்னா என்னது இங்கிலீஷில், கதைனா வாயை திறந்து சொல்லுவதுன்னு அர்த்தம் இல்லையா. இலங்கை தமிழர்லாம் சுத்த தமிழ் பேசுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, கதைக்கிறான் அப்படிதானே சொல்லுவாங்க, பேசுகிறான்னு சொல்ல மாட்டாங்க, எப்படி சொல்லுவாங்க, அவன் கதைச்சான், இவன் கதைச்சான் அப்படின்வான். கதைனா என்ன அர்த்தம், இப்போ ஒருத்தனை பார்த்து நீ கதை அப்படின்னு சொன்னால் வாயை திறந்து பேசுன்னு அர்த்தம். அப்போ வாய்மொழியில் சொல்லப்படுபவை, அதுக்கு பேர் தான் என்னது, கதை. நம்ம கதைனா கதை கதையாக விடுறது அப்படின்னு இப்போ ஒரு மீனிங் ஆகிடுச்சு, அது மீனிங் அல்ல சரிங்களா. கதைனா நரேட்டிவ்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்டு, இப்போ காலை இப்போ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரான், ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவான்,
காலைப்பும் ஐடாவும் ஒரே பஸ்ஸில் வராங்க, ரெண்டு பேரும் அந்த ஐடா அந்த அந்த ஆக்சிடெண்ட்டை பார்க்குறாங்க. வீட்டில் வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்களா? ஆனால் நடந்ததா நடக்கலையா? ரெண்டு பேருடைய விவரிப்பும் வேறு மாதிரி இருக்கும். அதை அதை என்ன செய்வாங்க? கதையை விவரிப்பார்கள். நடந்த கதையை என்ன செய்வாங்க? விவரிப்பார்கள். இதுக்கு தான் ஆங்கிலத்தில் நரேட்டிவ்னு சொல்லுவாங்க. நரேஷன் அப்படின்னா நடந்த ஒரு விஷயத்தையோ பார்த்த ஒரு விஷயத்தையோ படித்த ஒரு விஷயத்தையோ வாய்மொழியாக என்ன செய்வாங்க? விவரித்து சொல்லுவாங்க. அந்த நாட்களில் பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் கிடையாது, யூடியூப் கிடையாது, ஃபோனில் ஸ்னாப் ஷாட்டு இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த நாட்களில் அப்படின்னா, இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுவார், ஈசாக்கு யாக்கோபு அவங்க எல்லோரும் யார் மடியில் வளர்ந்தா? ஆபிரகாம் மடியில் வந்தார். இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுவார், அந்த காலத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ் கிடையாது, அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுவார், வாய்மொழியாக தன் பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அதை என்ன செய்வார், சொல்லுவார். இப்படி விவரித்து சொன்ன விஷயங்களை பிற்காலத்தில் மோசே தன்னுடைய புஸ்தகத்தில் விவரமாக என்ன செய்கிறார், எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்னா, எப்படி நடந்ததோ அப்படியே அதை என்ன செய்கிறார், எழுதுகிறார். அப்போது அதை தான் நம்ம வந்து புரோஸ் அப்படின்னு சொல்கிறோம், உரைநடைன்னு சொல்கிறோம், இல்லைனா கதைன்னு சொல்கிறோம், நரேஷன். அப்போது கதைனாலே ஒன்றே ஸ்டோரின்னு நினச்சிடக்கூடாது. அதாவது ஸ்டோரின்ற வார்த்தைக்கும் அதுதான் மீனிங்கு. நீங்கள் ஸ்டோரினா ரீல் விடுறதுன்னு நினச்சிக்கூடாது, கதைனா பொய் என்று என்ன செய்யக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. சரியா? வரலாறு அப்படின்ற வார்த்தை தான் சரி, கதைன்ற வார்த்தை தவறு அப்படிலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. கதையினாலே விவரித்து சொல்லுதல்னு அர்த்தம், விவரமாய் சொல்லுதல்னு அர்த்தம், அந்த எமோஷனோட சொல்கிறதுன்னு அர்த்தம். அப்போ கதையில் என்ன இருக்கும், ஒரு கதையில் என்ன இருக்கும்? வேதாகமத்தில் நரேட்டிவ் தான் பாதி வேதாகமம், முழு பாதி வேதாகமம் நரேட்டிவ் தான். அதாவது இந்த வேதாகமம் 100% இல்லையா, இதில் பாதி 50% என்னது தான் இருக்குது, உரைநடை தான் இருக்குது, கதை தான் இருக்குது. கதைனா நடந்த விஷயங்கள் விவரிக்கப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்கோம், எழுதப்பட்டிருக்கோம். ஊத்ஸ் என்னும் ஒரு தேசத்தில் ஒரு மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படி வாசிக்க ஆரம்பித்தாலே உங்களுக்கு என்ன 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 அர்த்தம், ஆ ஓகே, ஒரு மனுஷனை பற்றி ஒரு ஸ்டோரி இங்கே என்ன செய்யுது வருது. ஸ்டோரின்னு உடனே உடனே இது கதைன்னு கிடையாது, நான் சொல்ல அதாவது பொய்ன்னு கிடையாது, நான் சொல்ல வருது புரியுதா இல்லையா, அது விவரிப்பு. அந்த ஸ்டோரியை வாசிக்கிட்டே வரும்பொழுது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் பாடல்கள் வந்துடும், கவிதைகள் வந்துடும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா திரும்பி என்ன வரும், உரைநடை வரும். திரும்பி கொஞ்ச நேரம் கழித்து என்ன வரும், கவிதைகள் வரும். இப்படி வேதாகமம் முழுவதும் மூன்று விதமான இலக்கிய நடையில் எழுதப்பட்டிருக்கு. ஒன்று கதை நரேட்டிவ், இல்லைன்னா ரெண்டாவது கவிதைகள் அல்லது பாடல்கள், மூன்றாவது உரையாடல்கள், கான்வர்சேஷன்ஸ். இரண்டு பேரோ மூன்று பேரோ ஒருவர் ஒருவர் மாறி மாறி பேசிக்கொள்வது இப்படி இருக்கும். இப்போ யோபில் பார்த்தீங்கன்னா நிறைய உரையாடல்கள் இருக்கும். யோபுவின் நண்பர்கள் யோபு கிட்ட பேசுவாங்க, யோபுவின் நண்பர்கள்கிட்ட பேசுவார், கர்த்தர் யோபு கிட்ட பேசுவார், யோபு கர்த்தர்கிட்ட பேசுவார். இதுக்கு பேர் உரையாடல்கள். இப்போ பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 5, 6, 7, 8 பார்த்தீங்கன்னா நீண்ட உரையாடல்கள் இருக்கும். ஏசு கிறிஸ்து ஜனங்கள்கிட்ட பேசுவார், ஜனங்க ஏசு கிறிஸ்துட்ட மறுபடி கேள்வி கேட்பாங்க, ஏசு கிறிஸ்து அதுக்கு பதில் சொல்லுவார், திரும்பி அவங்க கேட்பாங்க, திரும்பி அவர் பதில் சொல்லுவார், இப்படியே பேசுவாங்க. சீஷர்கள் இடத்துல பேசுவாங்க, இதெல்லாம் உரையாடல்கள். புரிஞ்சுங்களா? கதை காலம் அப்படின்னா ஒரு கேரக்டரை பற்றி ஒரு மனுஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணி விவரித்து சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்படி தான் வேதாமம் எழுதப்பட்டிருக்கு. அப்போது இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது முதல்ல இது மூணுத்தில் என்ன எந்த நடையில் இது இருக்குன்றதை நீங்கள் என்ன செய்யணும், தெரிஞ்சு அதற்குரிய மரியாதையோடு தான் நீங்கள் என்ன செய்யணும், வாசிக்க வேண்டும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசித்தோம், ஏசே 55 அது என்னது, கதையா உரைநடையா உரையாடலா கவிதையா? கவிதை. எப்படி கவிதைன்னு கண்டுபிடிக்கிறீங்க? ஆ, மலையெல்லாம் கம்பீரித்து பாடும், வெளியில் இருக்கிற மரங்கள்லாம் கை கட்டும் அப்படின்ருக்கு. இப்படி யாராவது இப்படி இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? நடக்காது. ஆனால் எழுதியிருக்கு. அப்போ அது என்னது, கவிதை. அதில் நமக்கு என்ன இருக்குது, ஓ இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போது கவிதையில் உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்குது. என்ன விடுதலைனா, நீங்கள் வந்து அந்த உலகத்துக்குள்ளே போகலாம். அந்த உலகத்தில் போய் அங்கே என்ன நடந்தது அப்படின்றது, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சூழ்நிலைன்றதை நம்முடைய இமோஷன்ஸோட நம்முடைய உணர்வுகளோடு அது என்ன செய்யும், கலர்ந்து பயணம் செய்யும். போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு சங்கீதம் வாசிச்சு பார்த்தோம், 84 சங்கீதம். அந்த சங்கீதத்தில் அந்த மனுஷன் கோராகின் புத்திரில் அந்த மனுஷன் அப்படியா சொல்கிறான், என்ன சொல்கிறான், ஆகாமிய கூடாரங்களில், அதாவது துன்மார்க்க கூடாரங்களில் 1000 நான் வாசம் செய்வதை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஒரே நாள் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்கிறார் அவர். ஒரே நாள் தான் பிரதர் சொல்லியிருக்கிறார், அந்த மனிதன் அவ்விதமாக தான் சொல்லியிருக்கிறான். லிட்ரலாக அங்கே என்ன இருக்குதோ அப்படி தான் எடுத்து ஆகணும்.
ஒரே நாள் நம்ம கர்த்தருடைய வசனத்து வார்த்தைக்கு சமூகத்துக்கு போனால் அது போதும், அது நல்லது. ஆயிரம் நாள் எங்கே இருந்துக்கலாம் அப்படியா சொல்கிறார் அவர். அவர் உல்டாவாக சொல்கிறாரு, நான் ஒரு நாள் ஆகாமிய கூடாரத்தில் இருந்துக்கிறேன், ஆனால் ஆயிரம் நாள் எங்கே இருக்கணும், உங்களுடைய பிரகாரத்தில் இருக்கணும் தான் அவர் சொல்ல வராரு. ஆனால் அது கவிதையாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம நம்முடைய உணர்வோடு அது என்ன செய்யுது, நான் சொல்ல வரது புரிஞ்சா இல்லையா? இதே அதே ஒரு கதையாக இருந்தால், அதாவது ஒரு ஒரு நரேட்டிவாக இருந்தால், ஒரு விவரித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் நம்ம டைரெக்டாக அதில் மீனிங்கை நம்ம என்ன செய்யலாம், எடுக்கலாம். சரி, ஏன் நான் இதை இவ்வளோ விவரித்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதை சரியாக புரிந்து கொண்டு வேதாமத்தை நம்ம வாசிக்க ஆரம்பிக்கணும். சி, எபிரேயர்கள் நிருபத்தில் அந்த எழுத்தாளர் வந்து ஒரு கட்டத்தில் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, காலத்தை பார்த்தால் நீங்களாம் என்னவாயிருக்கணும், போதகராக ஆயிருக்கணும், ஆனால் நீங்கள் இன்னும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, பாலே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, சொல்கிறார், பாலே கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள்லாம் நான் எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஸ்பெஷல் பைபிள் ஸ்டடியில், எல்லா டைமும் இந்த மாதிரி எடுக்கிறது இல்லை, ஸ்பெஷல் பைபிள் ஸ்டடியில் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறோம்னா, இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீட்டில் போய் என்ன செய்யணும், வாசிக்கணும். ஸோ முதல்ல இன்றைக்கி நம்ம படிக்க போகிற விஷயம் எதை எதை குறித்து அப்படின்னா, நரேட்டிவை குறித்து படிக்க போகிறோம், அதாவது கதையை குறித்து படிக்க போகிறோம். வேதாமத்தில் பாதி 50% வேதாமத்தில் என்ன தான் இருக்குது, கதை தான் இருக்குது. கதைனா நான் திரும்ப சொல்கிறேன், பொய் அல்ல, கதைனா விவரித்து சொல்லுதல்னு அர்த்தம். அது ஒரு இலக்கிய நடை, கதைத்தல் என்பது ஒரு இலக்கிய நடை, நரேட்டிவ் அப்படின்றது. சரி, வேதாமத்தில் 50% மேலே இதுதான் இருக்குது. இதில் ஒரு கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை ஒரு நரேட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சம்பவத்தில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் அப்சர்வ் பண்ணி படிக்க வேண்டியது கதை களம், அதாவது எங்கே எப்போ எந்த சூழ்நிலையில் எந்த தேசத்தில் எந்த பகுதியில் எந்த காலத்தில் இது நடக்குது. இப்போது 1 Samuel 17 எடுத்துக்கோங்க, அங்கே ஒரு கதை இருக்கிறது. அப்படின்னா ஒரு விவரித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நரேட்டிவ் இருக்குது. என்ன சம்பவம் அங்கே நடக்குது, 1 Samuel 17 பார்க்காம சொல்லுங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதியாக எடுக்கிறேன் நான். தாவீது கோலியாத், எல்லாருக்கும் தெரியும்ல, பாருங்கள் வேதாகம எழுத்தாளர்கள் எவ்வளோ அருமையாக எழுதுறாங்க பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே போயிடலாம், நீங்கள் அந்த அளவுக்கு எழுதியிருப்பாங்க. வாசிங்க, 1 Samuel 17 முதல் வசனம் வாசிங்க. பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுகிறதுக்கு தங்கள், ஓகே, முதல்ல தாவீது என்கிற ஒருவன் இருந்தான், அவன் கோலியாத்தோடு சண்டை போடுவதற்கான நேரம் வந்து விட்டது. இப்படி ஆரம்பிச்சது இல்லை, ஃபஸ்ட்டு கதை களம், எந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு உங்களை கொண்டு போய் நிறுத்துறாரு. யாரு இதை எழுதினவர், ஆவியானவர் தான், பட் இருந்தாலும் இதை எழுதினவர் ஒரு மனுஷன். அந்த மனுஷன் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு இந்த சம்பவத்தை எழுதும் பொழுது உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, பெலிஸ்தர் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தார்கள், பாலஸ்தீனியர்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள். அந்த கூட்டம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, யுத்தம் பண்ணுகிறது, நடுவே இருக்கிற சோக்கோ அப்படின்ற ஒரு இடத்துக்கும் அசேகா அப்படின்னு இருக்கிற ஒரு இடத்துக்கும் நடுவுல இருக்கிறே பாளையம் என்கிற இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க, முகாமிட்டு கூடி விடுகிறார்கள். இப்போ கதை களம் இதுதான். கதைக்களம்னா என்னது, ஃபஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இப்போ நம்ம வாசிக்க போகிறது ஒரு போர்க்களம். இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம், ஏதோ ஒரு சண்டை காட்சியை பார்க்க போகிறோம், ஏதோ ஒரு யுத்தத்தை படிக்க போகிறோம், ஏதோ இதுக்கு கீழே என்ன செய்யுது நடக்க போகுது, ஏதோ ஏதோ என்ன பயங்கரமாக ஏதோ ஒரு யுத்தம் நடக்க போகுது. ஏன்னா ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சேனையை திரட்டி கொண்டு வந்து ரெண்டு பெரிய இடத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு இடத்துல நல்லா என்ன செஞ்சிட்டாங்க, பாளையம் போட்டு ஸ்டே பண்ணிட்டாங்க. அடுத்து வாசிங்க, சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும், சவுல் யாரு, இதுக்கு முன்னாடி வாசிக்கும் போது தெரிஞ்சிருக்கும், சவுல் யாரு, ஒரு ராஜா. சவுல் எந்த தேசத்தினுடைய ராஜா, பெலிஸ்தருடைய ராஜாவா, இல்லை இஸ்ரவேல். அப்போ இதுக்கு முன்னாடி அதை படிச்சுட்டு வந்தாச்சு, அதனால சவுல்னு பெருவரும் பேர் மட்டும் போட்டிருக்கு. இஸ்ரவேலினுடைய ராஜாவாகிய சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும், இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம், இவங்க எங்க பாளையம் இருக்கிறாங்கன்னா, ஒரு பள்ளத்தாக்குல என்ன செய்யறாங்க, பாளையம் இருக்கா. பள்ளத்தாக்குனா என்னது, ரெண்டு மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் போயாச்சா, கொண்டு போய் நிறுத்துறாங்க. இதுதான் கதைக்களம். இப்போ கதைக்களம் என்னது, ஒரு போர் சூழல், எதிரிய நாட்டு படை வந்து
ஒரு இடத்துல பாளையம் இறங்கியிருக்கிறாங்க. யாருக்கு எதிராக வந்தாங்களோ அந்த ஜனங்கள் ஒரு பள்ளத்தாக்கில் என்ன செஞ்சுருக்காங்க, பாளையம் இறங்கிருக்காங்க. இது வந்து சூழல், இதை தான் செட்டிங் பிளாட்டுன்னு சொல்கிறோம். இதை வந்து என்ன சொல்கிறோம், கதைக்களம் என்று சொல்கிறோம். சரிங்களா, இந்த கதைக்களம் இருக்கு இல்லையா, இந்த கதைக்களம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது இல்லைன்னா அந்த சம்பவத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. சரிங்களா, அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதில் கவனித்து படிக்க வேண்டியது என்னது, கதைக்களம். இப்படி நீங்கள் எந்த சம்பவம் எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்போது நான் ஏற்கனவே எடுத்த செய்தி எடுத்த பகுதிக்கே உங்களை கொண்டு போகிறேன், ஏன்னா அது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு மனசில் புரியும். அதனால் நான் உங்களுக்கு எடுத்த பகுதிக்கே கொண்டு போகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் வாங்க, 6வது அதிகாரம். அதில் 11வது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிதியோனுடைய அழைப்பை குறித்து என்ன செஞ்சுருக்கு, சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி எந்த காலத்தில் இது நடக்குது, என்ன மாதிரி பேக்ரவுண்ட் இருக்குது, யார் இப்போ இஸ்ரவேல் ஏன் கிதியோன் வந்து பயந்து நடுங்கி ஒரு இதில் என்னது வைன் ப்ரெஸ், அதாவது ஆலை திராட்சை பழத்தை மிதித்து அந்த திராட்சை ரசத்தை எடுக்கக்கூடிய அந்த ஆலை வந்து பள்ளமாக இருக்கும். சரிங்களா, மேடாக இருக்காது, பள்ளமாக இருக்கும். மேலேருந்து பார்த்தா தெரியாது. அதுக்குள்ளே இறங்கி நின்று போரடிக்கிறது, வெளியிலேருந்து தான் போரடிப்பாங்க. ஆனால் இவர் எங்கே போய் போரடிக்கிறாரு, திராட்சை ஆலைக்குள்ளே கீழே இறங்கி பள்ளத்தில் உட்காந்து யாரும் பார்க்காத நேரத்தில் போரடிக்கிறார். எதுக்கு, கொஞ்சமாவது சாப்பாடு வேணும்னு. இந்த அளவுக்கு பயந்து போய் ஒரு ஆள் ஏன் போரடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா அதுக்கு ஒரு கதைக்களம் இருக்குது. 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்காமல் இங்கே வந்துட்டீங்கன்னா கிதியோனுடைய ஏன் பயந்து இருக்கிறாருன்றது நமக்கு தெரியாது. இல்லை சும்மா சொல்லிவிடும், கிதியோன் பார்த்தியா எப்படி பயந்து நின்றார், சரியான பயந்தாங்கோலி கிதியோன். அவர் பராக்கிரமசாலின்னு கர்த்தர் சொல்கிறார், அப்போ கூட அவருக்கு அவ்வளோ பயம் இருக்குது. ஏங்க ஒரு மனுஷன் அப்படி பயப்படணும், பராக்கிரமசாலின்னு சொல்கிறாங்களே, அந்தளவுக்கு பலன் வாய்ந்த திடன் வாய்ந்த ஒரு மனுஷன் ஏன் அந்தளவுக்கு பயந்துட்டு இருந்தார். இதை தெரியணும்னா அந்த கதைக்களத்தை நம்ம என்ன செய்யணும், வாசிக்கணும். அதனால தான் நான் படித்து படித்து சொல்கிறேன் உங்ககிட்ட, பைபிளை வந்து சும்மா அங்கங்கே ஒரு வசனமாக எடுத்து தயவு செய்து என்ன செய்யாதீங்க, வாசிக்காதீங்க. ஒரு சம்பவம்னா அந்த சம்பவத்தினுடைய ஸ்டார்டிங்லேருந்து என்ன செய்யுங்க, வாசிங்க. அப்போ தான் அந்த சம்பவத்தினுடைய அருமை உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் சொல்லிக்கேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு, இது ஏற்கனவே செய்தி கொடுத்துருக்கிறதுனால நான் அது விளக்கலை. ஆனால் உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த கிதியோன் அந்தளவுக்கு பயந்தான் அப்படின்னா, அங்கே போட்டிருக்கு அவங்களுக்கு அவங்களுடைய விளைச்சல் வர நேரமாக பார்த்து அமலேக்கியரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு மீதியானியர் என்ன பண்ணுவாங்க, ஒட்டு மொத்தமாக வெட்டுக்கிளி மாதிரி பரவி நின்று அவங்களுடைய வளைச்சல் ஃபுல்லாக அனுத்த முடியினுவாங்களாம், எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்று கூட விட்டு வைக்க மாட்டாங்களாம். அதனால தான் எப்படியாவது கொஞ்சம் என் குடும்பத்துக்கு சாப்பாடு வேணும்ட்டு கொஞ்சம் கதிர்கட்டை அறுத்துட்டு வந்து இவர் எங்கே உட்காந்து போரடிக்கிறாரு. ஆமாம், சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா. அப்போ இதை தெரிஞ்சுக்கணும்னா நான் அந்த கதைக்களத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். அப்போது புரிஞ்சுங்களா, இப்போ எப்படி வாசிக்கணும் பைபிள்னா, கதை ஒரு விவரம் ஒரு சம்பவம் இருக்குதுன்னா அந்த கதைக்களத்தை ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனித்து என்ன செய்யணும், வாசிக்கணும். ஏன்னா அந்த கதைக்களம் தான் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிற்பாடு நீங்கள் என்ன வாசிக்க போகிறீங்கன்றதுக்கான மூடையும் அதற்கான மைண்டு செட்டையுமே உங்களுக்கு என்ன செய்யும், செட் பண்ணி விடும். இப்போ நீங்கள் விபிஎஸ் எடுக்கிறீங்க, சண்டே ஸ்கூல் எடுக்கிறீங்க, ஒரு சம்பவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, ஆ ஆ ஓகே எல்லோரும் சண்டே ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க, வெரி குட். கோலியாத் அப்படின்னு ஒருத்தன் தான்ப்பா, அவன் ரொம்ப ஹைட்டாக இருப்பான், அவன் வந்து பெரிய ராட்சச மாதிரி, அவன் பெரிய ரொம்ப ஹைட்டாக இருப்பான். தாவீதுன்னு ஒரு வந்து சின்ன பையன், அவன் ரொம்ப சின்ன பையன். இப்படி இப்படி சொன்னால் அந்த பிள்ளைங்களுக்கு எதாவது புரியுமா, அவன் ஏன் கோலியாத்தை பற்றி படிக்கணும், அவன் ஏன் தாவீதை பற்றி படிக்கணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, அவனுக்கு ஒரு அவனை செட் பண்ணுறீங்க. செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஆ இன்ட்ரடக்ஷன் கொடுப்பீங்க, பேக்ரவுண்டு கொடுப்பீங்க, எல்லாம் சொல்லி என்னமோ நடக்க போதுறா இன்றைக்கி அப்படின்னு அவன் மைண்ட் செட் என்ன செய்யணும் வரணும். அப்போ வேதாமல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், அவன் வாசிக்கும் போது போர் அடிக்கக்கூடாது. அது பரிசுத்தா வேணும் ஒரு பாருங்க, நமக்காக அப்படியே எழுதி கொடுத்துக்க. ஏன்னா நம்ம வந்து இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் உடையவங்க மனுஷங்க, நம்ம வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது, உணர்வுகள் இருக்குது. இந்த உணர்வுகளோடு கர்த்தருடைய வார்த்தை கலந்தாதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அதை என்ன செய்ய முடியும், பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும். அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா நமக்கு புரியும் விதமாக நம்முடைய பாஷையில் கர்த்தர் அந்த வார்த்தைகள் என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். அதனால தான் மனிதர்களை கொண்டு எழுத வைக்கிறார், இல்லைனா அவரே எழுதி என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு கொடுத்துருவார். அப்படி கொடுக்கல, மனிதர்களை கொண்டு என்ன செய்கிறார், எழுத செய்கிறார். அப்போ நமக்கு அப்போ தான் என்ன செய்யும் புரியும், அந்த மனிதர் ஃபஸ்ட்டு யாரை கொண்டு எழுத செய்கிறாரோ அந்த மனுஷனுக்கு புரியணும்.
அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு புரியுற மாதிரி அடுத்த சந்ததிக்கு புரியுற மாதிரி என்ன செய்யணும், எழுதணும். அப்போ எழுதி வைத்தது தான் இந்த விஷயம். அப்போது நரேட்டிவ், இன்றைக்கி நம்ம படிக்கிற விஷயம் என்னது, நரேட்டிவ் கதை எப்படி படிக்கணும். முதல்ல கதை களத்தை நம்ம என்ன செய்யணும், தெளிவாக படிக்கணும். ரெண்டு உதாரணங்கள் பார்த்தோம், ஒன்று ஒன்று சமையலில் பார்த்தோம், இன்னொன்று இதில் பார்த்தோம். இப்போது உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் வேறு ஏதாவது சம்பவம் இந்த மாதிரி சொல்லுங்களேன், வேதாமத்தில் உங்களுக்கு டக்கு ஞாபகம் வருது. இப்போ நீங்கள் சமயமாக வாசித்ததுல ஏதாவது போவோம். யாத்ராமத்தினுடைய கதைக்களம் எங்கே இருக்குது, யாத்ராமத்தினுடைய மெயின் கதைக்களம் எங்கே இருக்குது? இல்லை இல்லை, யாத்ராமம் யாத்ராமம் 1வது அதிகாரத்தில் இருக்கு. யோசேப்பை அறியாத வேறொரு ராஜன் எழும்பினான், ஒரு சூழ்நிலை இல்லையா, அங்கே தான் அந்த கதைக்களம் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கலனா என்னடா இது, யோசேப்பு நல்லா இருந்தார் இந்த மாதிரி இருந்தார், திடீர்னு என்ன இப்படி, யோசேப்பு அறியாத ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கிறான், வந்திருக்கிறான், அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. யோசேப்பு பண்ணது செஞ்சதை கூட மறக்கிற அளவுக்கு அவங்க எதுவுமே ஆவணப்படுத்தி வைக்கல, டாக்குமெண்டேஷன் பண்ணலை. அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆமாம், ஏன் பண்ணலை, வாசிக்கும் போது நமக்கு புரியும், ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது நமக்கு புரியும் என்ன சொல்லியிருக்கு, எபிரேயர்கள் எகிப்தியருக்கு யார், அருவறுப்பானவர்கள். ஒரு எபிரேயன் வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான்றது அடுத்த தலைமுறைக்கு போயிடக்கூடாது. அவன் பண்ணலை, டாக்குமெண்டேஷன் பண்ணலை, என்ன ஆயிடுச்சு, ராஜா அவன், ஒரு ராஜாவுக்கு இதுக்கு முன்னாடி நடந்தவது தெரியணும், அதுக்கு முன்னாடி நடந்தது தெரியணும், அதுக்கு முன்னாடி நடந்து தெரியணும், எதுவுமே அவனுக்கு தெரியல. அப்படின்னா அவன் ஆவணப்படுத்தப்பட்டு அவன் வாசித்து அதை என்ன செய்யலை, புரிந்து கொள்ளலை. நிறைய பேர் இன்னைக்கு கேட்குறாங்க, ஏன் எகிப்தில் யோசேப்பு பண்ணது எதுவுமே, ஏன்டா எல்லாத்தையும் வரைஞ்சி வரைஞ்சி வச்சுருக்காங்களே, யோசேப்பு இதை மட்டும் ஏன் வரைஞ்சி வைக்கல, ஏன் வரைஞ்சி வைக்கல, அதுக்கு பர்பஸ் பைபிளை படித்தாலும் தெரியும், எல்லாம் தெரியாது. பைபிளில் என்ன போட்டிருக்கு, எபிரேயர்கள் எகிப்தியருக்கு யார், அருவறுப்பானவங்க. அவங்க வாழ்கிற இடத்துல அவங்கள வாழ விடாமல் தனியாக ஒரு இடத்துல அவங்களை என்ன செய்கிறாங்க, வாழ வைக்கிறாங்க. வேணும்னே வேணும், இந்த உலகம் அதை தான் செய்யும். இன்றைக்கி கூட பாருங்கள், இன்றைக்கி கூட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன், திராவிட மாடல் தான் ஜாக்கெட்டு போடாமல் இருந்த பெண்களை ஜாக்கெட்டு போட வைத்ததான், பெரியார் தான் போட வச்சாராம். யார் சொல்கிறாங்க, நம்ம அரசாங்கத்தில் சார்ந்தவர்கள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறவங்க சொல்கிறாங்க, அதுதான் உண்மை. மிஷினரிஸ் பண்ணதை நம்ம அரசாங்கம் டாக்குமெண்டேஷன் பண்ணாது. எதை டாக்குமெண்டேஷன் பண்ணோம்னா, தமிழை வளர்த்தது டாக்குமெண்டேஷன் பண்ணும், கட்டடங்கள் கட்டினதை டாக்குமெண்டேஷன் பண்ணும், பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாங்களா அதை கூட டாக்குமெண்டேஷன் பண்ணல. யார் கல்விக்கண் திறந்தவர் யாரா, ஆ பார்த்துக்கோங்க. ஆனால் கல்விக்கண் தமிழ்நாட்டில் திறந்தது யாரு, நான் சொல்லுவது புரியுதா இல்லையா, தேவனுடைய பிள்ளைகள் செய்வதை இந்த உலகம் வேண்டுமென்றே மறைக்கும். அதுதான் யோசேப்பின் காலத்திலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது, பைபிளை இன்ட்ரெஸ்டாக வாசித்தாதான் இதெல்லாம் புரியும். நம்ம எப்படி வாசிக்கிறோம் பைபிளை, இன்னைக்கு 3 அதிகாரம் வாசிக்க சொல்லியிருக்காரு, வாசிச்சிருவோம், எப்படியாவது இதுலேருந்து கேள்விக்கு என்ன பண்ணிடணும், பதில் சொல்லணும். இல்லைனா இன்றைக்கி நம்ம வந்து தாட்ஸ் எடுக்கணும், இந்த தாட்ஸ் ஏதாவது நல்ல தாட்ஸாக வருதா பார்ப்போம், ஜோ பண்ணுவோம், தாட்ஸ் வருதா, தாட்ஸ் 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 அப்படி வாசிப்போம். இல்லைனா செய்தி கொடுக்கணும், இன்றைக்கி நல்ல செய்தி, நல்லா எல்லாருக்கும் அப்படியே உற்சாகமாக ஒரு செய்தி கொடுக்கணும், செய்தி செய்தி செய்தி. அப்படி இல்லைனா இன்றைக்கி ரொம்ப சோர்வாக இருக்குது, ஏதாவது ஆசீர்வாத வசனமாக வருதா பார்ப்போம். இப்படியெல்லாம் பைபிளை படித்தா எப்படி பைபிளில் வந்து இந்த இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தெல்லாம் படிப்போம், என்ன நிறையா மிஸ் பண்ணிடுவோம், புரிஞ்சுங்களா. ஆனால் வேதாகமம் நமக்கு வந்து அருமையாக, நம்ம வாசித்தா அது ரொம்ப இனிக்கணும் நமக்கு, நமக்கு நம்ம வந்து அதை அனுபவித்து வாசிக்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கிறார். அப்போ நம்ம இதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும், சரிங்களா. சரி, ரொம்ப நேரம் கதைக்களத்திலே நின்ட்டேன், ஒரு 5 மினிட்ஸ் 3 முக்கியமான விஷயங்களை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறேன். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது உங்களை விட்டு போகணும் இல்லையா, அதனால் 3 முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். 2வது முக்கியமான விஷயம், கதைக்களத்துக்கு அப்புறம் 2வது முக்கியமான விஷயம், ஸ்டோரி லைன், கதை வரிசையா. சரி, நான் ஸ்டோரி லைன்னே சொல்கிறேன், எல்லாருக்கும் புரியுதுல்ல. ஒரு ஸ்டோரி லைனில் என்ன பேசிக்காக இருக்கும் அப்படின்னா, இல்லை இல்லை ஐயோ அது இண்டெக்ஸு. ஸ்டோரி லைனில் பேசிக்காக என்ன இருக்கும்னா, ஒரு கேரக்டர் இருக்கும், இல்லை பல கேரக்டர் இருக்கும். இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, இந்த கேரக்டர் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இந்த கேரக்டருக்கு என்ன வரும், ஒரு பிரச்சனை வந்து இடி மாதிரி மேலே உழும், சரியா. இல்லை இது ஒரு கேரக்டர்னு சொல்ல முடியாது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாத சூழ்நிலை ஒன்று வரும், என்ன பண்ணுறதுனே தெரியாது.
அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகுது, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகுதுன்றது மீதி இருக்கும், கடைசியில் கிளைமேக்ஸ் இருக்கும். எப்படி அதுக்கப்புறம் இவர் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படி முடிஞ்சிடும். ஒரு யோபு கதை எடுத்துப்போம், நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக அதை சொல்கிறேன், இப்போ போய் எல்லாத்தையுமே இதே மாதிரி படிங்க. நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரா, ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாம் இருந்துச்சா, நல்ல பிள்ளைங்க இருந்ததுங்களா, இப்போ செல்வ செழிப்பாக இருந்தாரா, ஊத்ஸ் தேசம் இன்றைக்கி இருக்கிற அரேபிய தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார். ரைட். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, ஒரே நேரத்தில் ஒட்டு மொத்தமாக ஆல் கான், ஒன்லி ஒய்ஃப் மட்டும் இருக்கிறாங்க, சரியா, மனைவி மட்டும் கூட இருக்கு. மனைவி என்ன பண்ணிட்டாங்க, நீயும் செத்துப்போயா, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணு, தேவனை என்ன செஞ்சிரு, தூசி இவ்வளவு நாள் நீ உத்தமத்தில் ஏன் நடந்துக்கிட்டு இருக்க சொல்லிட்டு, இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகுது, ஏன் இவருக்கு நடக்குது, என்ன ஆச்சு இது இப்படின்னு நம்ம வாசிக்கும் போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்ன கர்த்தர் இப்படி பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, சே ரொம்ப கஷ்டமாச்சே நிறுத்து. ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அவருடைய வாழ்க்கைன்றது மீதி, எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, எதற்காக இந்த விஷயங்கள்லாம் அவர் வாழ்க்கையில் வந்தது, நிறைய நடக்கும். கடைசியில் என்ன ஆகுனா கிளைமேக்ஸ், யார் யார் நிற்பா, கர்த்தரும் யோபும் நிற்பாங்க தனியாக. கர்த்தர் கேட்க யோபு பதில் சொல்ல முடியாமல் முழிக்க, கடைசியில் கர்த்தர் யோபு ஆசீர்வதிக்க, அவங்க நண்பர்களுக்கு நண்பர்களுக்காக ஜோம் பண்ணிவிட்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு யோபு வாழ்ந்தான், முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து ஸ்டோரி, இதுக்கு பேர் தான் ஸ்டோரி லைன், புரிஞ்சுங்களா, இதுக்கு பேர் தான் ஸ்டோரி லைன். நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வாசிங்கன்னா எல்லா ஸ்டோரியுமே இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா, ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் போய் உட்காந்து கவனமாக வாசிங்க, அப்போ உங்களுக்கு அருமையாக இருக்கும். அப்போ இப்படி வாசிங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு மனசுலேருந்து அந்த, நிறைய பேர் சொல்லுவாங்க பைபிள் படித்தா எனக்கு மறந்துடுது அப்படின்வாங்க, இப்படி வாசிங்கன்னா மறக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்டாக பைபிள் வாசிக்கணும். இன்றைக்கி என்னமோ சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா, நம்ம போய் என்ன செய்வோம், கற்றுப்போம். போன மாதம் என்ன சொல்லி கொடுத்தான்னு கேட்டால் நீ திருத்தினு முழிப்பீங்கன்னு தான் நானே ரிவைஸ் பண்ணிட்டேன், சரிங்களா. சரி, ஸ்டோரி லைன், இந்த ஸ்டோரி லைனை வந்து நம்ம மூணு விதமாக பிரிக்க போகிறோம், ஏன்னா இதுதான் இம்பார்ட்டண்ட், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டைரெக்டாக சாப்பிட போகலாம். 1, 2, 3. ஸ்டோரி லைனை மூணு விதமாக நம்ம பிரிக்க போகிறோம். என்ன மூணு விதம் அப்படின்னா, முதல்ல வேதாகமம், ஒட்டுமொத்த வேதாகமம்க்கு ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. ஒட்டுமொத்த வேதாகமுமே ஒரே ஸ்டோரி தான். என்னது, யாருடைய ஸ்டோரி, அதில் இயேசு கிறிஸ்துவின் ஸ்டோரி இருக்குதான், இல்லைன்னு சொல்ல, அது தேவனுடைய ஸ்டோரி எப்படினாலும் சொல்லிக்கலாம், உங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் தான். ஆனால் ஒட்டுமொத்த வேதாகமத்திலும் ஒரு ஸ்டோரி இருக்குது, மனுக்குலத்திற்கு தேவன், மனுக்குலம் ஏன் இப்படி இருக்குது, மனுக்குலம் உண்மையாமே யார், மனுக்குலத்துக்கான ஃப்யூச்சர் என்ன, இந்த மனுக்குலத்தை எப்படி கடவுள் வந்து காப்பாற்றினார், எப்படி கொண்டு போய் கரை சேர்க்க போகிறாரு, இனிமேட்டு மனுக்குலத்துக்கு என்ன தான் விடியல் இல்லையா, விடியுமா விடியாதா, விடியும் என்று சொல்லி என்ன செய்யுது, வேதமும் முடியுது, கரெக்டா. இது ஒரு மனுக்குலத்திற்கான தேவனுடைய திட்டத்தை சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி லைன், ஒட்டுமொத்த ஸ்டோரி லைன். அப்போது நம்பர் ஒன் வந்து நீங்கள் என்னவா எடுத்துக்கணும்னா, ஓவரால் ஸ்டோரி லைன். ஒட்டுமொத்த ஸ்டோரி லைன், இதுக்கு வெளியே பைபிள் போகவே போகாது, இதுக்கு வெளியில் நீங்களும் போயிடக்கூடாது. உங்கள் சிந்தனைகளோ, உங்களுடைய உங்களுடைய பைபிள் ஸ்டடியோ, உங்களுடைய ஆராய்ச்சியோ, உங்களுடைய வேதாகம அணுகுமுறையோ இதுக்கு வெளியில் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. இதுதான் ஓவரால் பவுண்ட்ரி. வேதாகமத்துக்குன்னு ஒரு கதைக்களம் இருக்குது, ஒட்டுமொத்த ஸ்டோரி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரியை நமக்கு சொல்கிறதுக்கு நிறைய சின்ன சின்ன, அல்லது நான்கு சின்ன சின்ன ஸ்டோரி லைன் இருக்குது, நான்கு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்னு சொல்லலாம், நான்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறது. இந்த நான்கு சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள குட்டி 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 கதைகள் இருக்குது. அப்போ பைபிள் எப்படி போகும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், யார் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு மனுஷன் சொல்லுங்கள் பைபிளில் டக்குன்னு, உங்களுக்கு ஞாபகம், ஆ யோசேப்பு. இப்போ யோசேப்புன்றது ஒரு கேரக்டர், இந்த யோசேப்புன்ற கேரக்டருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஸ்டோரி இருக்குல்ல, இந்த ஸ்டோரி இந்த நான்கு மூமெண்ட்டில் எதில் வருது, இது எப்படி ஓவரால் ஸ்டோரி பிளைனில் வந்து செட் ஆகுது, இப்படி தான் பைபிளில் நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். நான் சொல்ல வருது புரியுதா இல்லையா,
உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சிடும். இந்த நான்கு சொன்னேன் இல்லையா, இந்த நான்கு என்னென்ன எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படைப்பிலிருந்து பாபேல் வரை, அது ஒரு சகாப்தம் இல்லை, அது ஒரு சகாப்தம் இல்லை, அது ஒரு பகுதி. இதுக்குள்ளே நிறைய ஸ்டோரி இருக்கா, இருக்கா இல்லையா? காயின் ஆபேல் ஸ்டோரி இருக்குது, ஆதாமேவால் ஸ்டோரி இருக்குது, நோவா ஸ்டோரி இருக்குது இல்லையா? நோவாவின் பிள்ளைகளுடைய வம்சாவரலாறு இருக்குது, இவங்க பாவம் பாவம் பெருகுதல் இருக்குது, நிறையா இருக்குது. லாமேக்குடைய ஸ்டோரி வருது, மெத்துசலா பற்றி வாசிக்கிறோம், ஏனோக்கு பற்றி வாசிக்கிறோம். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே வந்துடும், படைப்புலேருந்து பாபிலோன் வரை, அல்லது பாபேல் வரை, பாபேல் வரை. ரெண்டாவது ரெண்டாவது இஸ்ரவேலின் உடன்படிக்கை கதை, இல்லைனா தேவன் இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்குதல் அப்படின்னு போட்டுடலாம். உருவாக்குதல்லேருந்து, தேவன் இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்குதல்லேருந்து அவர்களுடைய அடிமைத்தனத்திற்கு சென்று திரும்பி வரும் வரை, இது ஒரு பெரிய பகுதி, பெரிய பகுதி, ரொம்ப பெரிய பகுதி. இதில் எத்தனை புஸ்தகம் இருக்குது? ஆதியாமத்தில் ஆரம்பித்து, ஆதியாமம் பன்னெண்டாவது அதிகாரத்தில் ஆரம்பித்து மல்கியா வரைக்கும் இந்த சம்பவம் தான், இந்த ரெண்டாவது பெரிய பகுதி. இதில் என்னென்னலாம் வருது அப்படின்னா, ஆபிரகாமை தேவன் தெரிந்தெடுத்து உடன்படிக்கை ஏற்படுத்துறது இஸ்ரேல் ஜனங்களோட, யாத்ராகமும் வனாந்திர பயணம், அதுக்கப்புறம் சீனாய் மலை, அதுக்கப்புறம் கானான் தேசத்துக்குள்ளே அவங்க பிரவேசித்தல், கானான் தேசத்தில் அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அடிமைத்தனத்துக்குள்ளாக போகுதல், அதாவது நியாயாதிபதிகளை சொல்லலை, நான் ஒட்டுமொத்த அடிமைத்தனத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி மறுபடியும் தங்கள் தேசத்துக்கு வந்துட்டு அங்கே வந்து நம்பிக்கையற்ற நிலைமையில் மேசியாவுக்காக காத்திருத்தல், இதெல்லாம் எதுக்குள்ளே வந்துடுது, இந்த ரெண்டாவது பெரிய பகுதியில் வந்துடுது. நான் ஒட்டுமொத்த பைபிளையும் நான்காக பிரிச்சிருக்கேன் சரிங்களா? ஆக்சுவலி சின்ன சின்ன பிரிக்கலாம், பட் நான்கு பெரிய விஷயங்களாக பிரிச்சுருக்குறோம். அப்போ இது ரெண்டு. இப்போ நீங்கள் டக்குன்னு வேறு ஏதாவது ஒரு ஏசாயா அப்படின்னு ஒரு கேரக்டர் எடுக்கிறீங்க, எதில் வருவார் அவர்? ஃபஸ்ட்டில் வருவாரா செகண்டில் வருவாரா? செகண்டில் வருவார். அவர் சின்ன கேரக்டர் தான், ஆனால் அவர் பெரிய புக் எழுதியிருக்காரு. அது எப்போ எழுதப்பட்டது, எங்கே எழுதப்பட்டது, என்ன மாதிரி சுச்சுவேஷன் எழுதப்பட்டது, இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு படிக்கும் பொழுது ஏன் எழுதப்பட்டதுன்றது இந்த ஓவரால் ஸ்டோரியோடு கனெக்ட் பண்ணி படிக்கும் பொழுது அது ஈஸியாக நமக்கு என்ன செய்யும், புரியும். ஸோ இது ரெண்டாவது. மூணாவது, இயேசு கிறிஸ்துவும் பரலோக ராஜ்யமும். இப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்குது, எத்தனை புஸ்தகம் வரும்? இயேசு கிறிஸ்துவும் பரலோக ராஜ்யமும் எத்தனை புஸ்தகம் வரும்? ஆக்சுவலி பார்த்தா நான்கு புஸ்தகங்கள் எக்ஸாக்டாக பார்த்தா. அதற்கப்புறம் நான்காவது ரொம்ப முக்கியமானது, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் புதிய படைப்பும். இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது? அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேருந்து வெளிப்பத்தின விசேஷம் வரைக்கும். இப்படி பைபிளை நம்ம நாளாக பிரிச்சுருவோம். பிரிச்சிட்டிங்களா, எழுதிட்டிங்களா? இப்போ நீங்கள் அதுக்குள்ளே, இது ரெண்டாவது பகுதி. இப்போ மூணாவது பகுதி என்னென்னா, இதுக்குள்ளே நிறைய சின்ன 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 சம்பவங்கள் இருக்குது, விவரிப்பாக எழுதப்பட்டிருக்கும், நிறைய எழுதப்பட்டிருக்கு. இது எல்லாமே எதுக்குள்ளே வருதுன்றதை நீங்கள் என்ன செய்யணும், ரிலேட் பண்ணி படிக்கணும். அதை ரிலேட் பண்ணி படிக்கும் பொழுது அதை ஓவரால் ஸ்டோரி ஆஃப் த பைபிளோடு நீங்கள் என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணணும். இதுக்கு முதல்ல ஓவரால் ஸ்டோரி ஆஃப் த பைபிள் என்னன்னு தெரியணும். அது என்னது? மனிதனை தேவன் தமது சாயலாக என்ன செய்தார், படைத்தார். எதற்காக படைத்தார்னா, அவனோடு வாசம் செய்யும்படி படைத்தார். அவனோடு வாசம் செய்ய வேண்டும், மனிதன் தேவனுடைய சாயலாக இருந்து கர்த்தரை பிரதிபலிக்க வேண்டும் என்று படைத்தார். அதிலிருந்து மனிதன் விழுந்தான். விழுந்ததற்கான காரணம் என்ன, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம், பட் விழுந்தான். விழுந்தவனை மீட்க வேண்டும், மீட்பதற்காக கடவுள் ஒரு திட்டம் தீட்டினார். அந்த திட்டத்தை வெற்றிகரமாக செய்தாரா இல்லையா? செய்தார் என்றால் ஆம், செய்தார். கல்வாரி சிலுவையில் அதை செய்து முடித்தார். இப்பொழுது அந்த திட்டத்தின்படி அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கிரியைகள் அற்ற நிலைமையில் விசுவாசத்தினாலே மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்கிறார்கள், மாறி அவருடைய சொந்த ஜனங்களாக மாறுகிறார்கள். இவர்கள் எல்லாரோடும் ஒரு நாள் நித்திய நித்தியமாக இந்த ஜனங்களோடையே தேவன் என்ன செய்ய போகிறார், மறுபடியும் வாழப்போகிறார் என்கிற எதிர்பார்ப்போடு வேதாமம் என்ன செஞ்சிருது, இதுதான் ஒட்டுமொத்த கதை. இதில் நாம் எங்கே இருக்கோம்,
நான்காவது பாக்ஸில் இருக்கும் இல்லையா. சரி, ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம படித்த விஷயம் என்னென்னா, வேதாமம் மூன்று முக்கிய இலக்கிய நடையோடு நடையாக என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அதில் ஒன்று என்னது, கதை நரேட்டிவ். இதில் நிறையா இன்னும் படிக்க வேண்டியிருக்கு நம்ம, பட் நம்ம அடுத்த மாதம் அதை குறித்து படிக்கலாம். இன்றைக்கி போய் நீங்கள் பைபிள் படிக்கும்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. கவிதையை விட்டுருங்க, உரையாடல்களை விட்டுருங்க. நீங்கள் எதை படிங்க, கொஞ்சம் பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது கதைகளாக எடுத்து படிங்க, சம்பவங்கள் எடுத்து படிங்க. கதைகளில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு கேரக்டரோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ இருக்கும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும், ஒரு சூழல் இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும், அந்த பிரச்சனை தீர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எப்படி அவங்க வாழ்க்கையில் தீர்ந்தது, அதுக்கு கர்த்தர் என்ன செய்தார், அவங்க வாழ்க்கையில் எப்படி கர்த்தர் இடைப்பட்டார், அதெல்லாம் அதில் வரும். கடைசியில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அவங்க எவ்வளோ நாள் வாழ்ந்தாங்க, இல்லை எப்படி இருக்காங்க அப்படின்றது இருந்துடும். இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோடு ரிலேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக அப்போ தான் பைபிள் என்ன பண்ண முடியும், இனிமேட்டு பைபிளை வந்து எனக்கு படி ரொம்ப போர் அடிக்குது பிரதர், உட்காந்தா தூக்கம் வந்து பிரதர்லாம் சொல்லக்கூடாது. இப்படி உட்காந்து வாசிங்கன்னா கண்டிப்பாக வராது தூக்கம், சரிங்களா. ரொம்ப அருமையாக இருக்கும், உங்களோட நீங்கள் ரிலேட் பண்ணி வாசிக்க முடியும், ரொம்ப உங்களுடைய இருதயத்தோடு நெருக்கமான முறையில் என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும், சரிங்களா. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த மாதிரி வேதாமத்தை வாசிங்க. இப்போ நடத்தினதில் யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா தயவுசெய்து எப்போனாலும் என்கிட்ட என்ன செய்யலாம், கேட்கலாம். ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், சரிங்களா. அதனால் தயவுசெய்து டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை மனசில் வச்சுட்டு இருக்காதிங்க, கேளுங்க, சரிங்களா. எல்லாருக்கும் புரிஞ்சதா, புரியலைன்னா புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லை என்கிட்ட என்ன செய்யுங்க, கேளுங்க. உங்களுக்கு திரும்ப நம்ம என்ன செய்வோம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம், சரிங்களா. ஒரு வேளை இன்றைக்கி வராதவங்களுக்கு இந்த வீடியோ என்ன செய்யுங்க, பார்க்க சொல்லி அவங்களுக்கு அனுப்பி அவங்கள பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் கண்டினியூஷன் இருக்கும், அடுத்த மாதம் வரும்போது அவங்களால என்ன செய்ய முடியும், புரிஞ்சிக்க முடியும். சரி, கத்துடைய நாம் மேம்படுவதாக நம்ம இப்போ ஜோம் பண்ணலாம்.